ஓகே, வாட் இஸ் மைக்ரோகண்ட்ரோலர்? மைக்ரோகண்ட்ரோலர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அது ஒரு சின்ன கம்ப்யூட்டர். அதுக்குள்ளேயே ப்ரொசஸர், ரேம், ரோம் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட அந்த கெப்பாசிட்டி வந்து சரியான குறைவாக இருக்கும். மைக்ரோ ப்ரொசஸர்ஸுக்கும் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது மைக்ரோ ப்ரொசஸர்ஸ்ன்னு சொல்கிறது, நாங்கள் கம்ப்யூட்டர்ஸ் லேப்ஸில் அது யூஸ் பண்ணுற இன்டெல், ஏஎம்டி எல்லாமே மைக்ரோ ப்ரொசஸர்ஸ். அதாவது பார்த்தோம்னா, இங்கே ப்ரொசஸர் தனியாக இருக்கும், ரேம் வந்து தனியாக குழுவிருப்போம், அதே நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து செப்பரேட்டாக இருக்கும், மெமரி ஹார்ட் டிஸ்க் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே ரேம், அதுக்குள்ளேயே ரோம், அதுக்குள்ளேயே ப்ரொசஸர் எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும். அதோட பவர் வந்து சரியான குறைவாக இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து நாங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்டா, நாங்கள் எங்கெல்லாம் ஆட்டோமேட்டட் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ கூடுதலாக, அந்த இடங்கள்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வாஷிங் மிஷின், அதே நேரம் ஒரு மைக்ரோவேவ் அவன், ஃப்ரிட்ஜ், வேறு ஆட்டோமேட்டடாக ஏசி, எல்லாத்துலேயுமே வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன டாஸ்க்கை செய்கிறதுக்கு இது வந்து போதுமானது. அதே நேரம் இதன் சைஸும் வந்து சின்ன, அதன் விலையும் வந்து குறைவு என்றபடியாக, நாங்கள் சின்ன சின்ன டாஸ்க்கள் செய்கிறதுக்கு நாங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். நாங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம்.